சுவையில் வத்தல் வடகம் வாங்க பெஸ்ட்னா அது நம்ம மகாத்ரி தான். ஏன் ப்ரோ இப்படி தலகன்லாம் வச்சு இப்படி ஜிங் ஜிங் ஜங்குன்னு போகிறது ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம், தூக்கமாக வருது. என்னடா வந்து நிறைய கனமான விஷயங்களை நம்ம சோலை பேசலைனாலும் கூட இரண்டு கனமான தலகாணிகளை மடியில் வச்சுருக்கிறதுங்கிறது நிகழ்ச்சிக்கு நிறைய வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எது இது கனமான தலகாணி? ஆமாம், அப்படின்னு ஏகப்பட்ட பாதையாளர்கள் சொன்னதன் பேரில் மடியில் கணம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்குன்னு வாங்க. நம்ம மடியில் உண்மையிலேயே கணம் இருக்குது, அது தலகாணி கணம். ரொம்ப போகுது ஃப்ளோவாக. சரி ஓகே, ஒரு நியூஸ் சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகாவில் ஏரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் அமிர்தவல்லி அப்படிங்கிறவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு நிலத்துக்கு போகக்கூடிய வழியில் வந்து நிறைய பேர் பிணத்தை புதைக்கிறாங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் வந்து புதைக்கிறாங்க, இதை வந்து தடுக்கணும் நீதிமன்றம் அப்படின்னு சொன்னப்போ என்னன்னு விசாரித்து பார்த்தா பெரும்பாலும் அந்த பிணத்தை வந்து புதைப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, பொது சூடுகாட்டில் அவர்களுடைய பிணத்தை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ எந்தவித அனுமதியும் இல்லை, அதை ஆதிக்க ஜாதியினர் தடுத்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவர் வந்து ரோட்டோரங்களில் பணத்தை புதைக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. மனிதர்கள் இறந்ததற்கு பின்னாலும் ஜாதி தொடர்வதுங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அரசு அதிகாரம் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். பொதுச்சூடுகாட்டை வந்து அனைவரும் பயன்படுத்துவதற்கான உரிமைகள் வேண்டும்னு மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதியுடைய ஆதங்கங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மனிதர்கள் இருக்கும்போது மட்டுமில்லை, இறந்த பிறகு கூட ஒரு ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்துவது, பிணம் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துவதற்கும் கூட அதுலேயும் ஜாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒதுக்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பக்கம் பார்த்தோம்னா நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது உலகத்தையே வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. இன்னொரு பக்கம் கொரோனா நோய் தொற்றுனால எல்லாருமே வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் வந்து நிச்சயமற்ற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வந்து மனிதனுடைய வாழ்க்கை மேம்பட்ட ஒரு நவீன தொழில்நுட்பம், ரெண்டுக்கும் இடையிலையும் ஜாதி ஒழியலை, ஜாதி பற்றிய ஆதிக்க உணர்வு இன்னும் அதிகமாகிட்டு இருக்குதுங்கிறது உண்மையிலேயே வந்து புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எப்போ இந்த மாதிரியான ஒரு ஆதிக்க உணர்வு வந்து வெளியில் வரமோ அப்போ தான் நாம் மனிதர்கள் என்று சொல்வதற்கே தகுதியுள்ளவர்கள். சரி, ஷோக்குள்ளே போவோம். இது சொல்றதை சொல்லிட்டோம் ஷோ. ஒளிப்பதிவாளர் சந்திப்புடன் நான் சிவகுமார். நான் உங்கள் கார்த்திக். இன்று திங்கட்கிழமை, வாரத்தினுடைய முதல் நாள். வாரத்தினுடைய முதல் நாளை பொறுத்தவரை ஒரு புத்தகம் மற்றும் ஒரு ஓடிடி தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு, இவற்றை வந்து நம்முடைய பார்வையாளர்களுக்கு அறிமுகம் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு படைப்பை நீங்கள் வந்து அறிமுகம் பண்ண போகிறீங்க? ஒரு இன்ட்ராக்டிவ் படம் பற்றி ஒன்று. என்னென்னா சினிமா அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபிலிமில் இருந்துச்சு, ஃபிலிமுக்கு அப்புறம் டிஜிட்டலுக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறப்போ, ஆனாலும் படத்தை இப்போ வரைக்குமே என்ன ஃபிலிம் காட்டுறீங்களா இருந்து ஃபிலிம்ங்கிற வார்த்தையை தான் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஃபிலிம்னு ஒரு ப்ராசஸே இப்போ எங்கேயுமே கிடையாது. க்யூப்லேருந்து எல்லாமே முழுக்க முழுக்க அந்த ப்ராசஸ்ஸே மொத்தமாக மாறிடுச்சு. இன்னும் ஃபிலிமில் எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஃபிலிமுக்கான அந்த ஒரு கிராண்டியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் சினிமா சொல்கிற மொழின்னு ஒன்று இருக்குல்ல, டெக்னாலஜியாக எவ்வளோ மாறினாலும் இன்னும் ஒரு என்னது பாடல்கள் இல்லை ஒரு சினிமா ஒரு கதை இல்லை ஒரு நாயகனை வைத்து தான் அந்த கதை நகரணும் அப்படிங்கிற அந்த பேசிக் கிராமரில் தான் இப்போ வரைக்குமே குளோபல் சினிமாவே இருந்துகிட்டு இருக்குது. இதில் வேர்ல்டு சினிமாஸில் எங்கே சில படங்கள் மாறும் அப்படின்னா, இந்த படம் ஒரு டைரக்டரோட ஒரு படம், அந்த படத்தில் ஹீரோங்கிறது ஒரு பார்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் ஹீரோவோட முக்கியத்துவம் இருக்கும். ஹீரோ தான் அந்த கதையை நகர்த்தணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அந்த கதையில் ஒரு முக்கியமான நபர் ஹீரோ, அவ்வளோதான் இருக்கும். இங்கே தான் நம்ம ஹீரோக்கான ஒரு படம் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் க்யூரியஸாக இல்லை கொஞ்சம் வேறு எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன். அதாவது பார்க்குற பார்வையாளரை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது அந்த படத்தை கூட, ஒரு புக்கு கூட இல்லை ஒரு கேம்ஸ் கூட. கேம்ஸ் முக்கால்வாசி இன்ட்ராக்டிவ் கேம்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாண்டுருக்கோம், நம்ம இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு திரும்பிட்டோம் அப்படின்னா ஒரு கேம் கண்டினியூ ஆகும். அதே அடுத்த டைம் தோத்துட்டு திருப்பி விளையாடுறப்போ ரைட் சைடு நகர்ந்தோம்னா இன்னொரு இடத்துல அந்த கேம் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வழிகளுக்கு வெவ்வேறு கேம் சோர்ஸுகள் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியானது இல்லை. ஏன்னா என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த ஆப்ஷனுக்கெல்லாம் ஸ்கிரிப்டில் சீன்ஸ் எழுதணும், அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹீரோ நடித்து காட்டணும். அதே மாதிரி இப்போ ஒரு சாப்பிட போகிறேன், நான் இப்போ இட்லி சாப்பிட்லாமா இல்லை தோசை சாப்பிட்லாமான்னு நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா தோசைன்னு செலக்ட் பண்ணிட்டா தோசைக்கு ஒரு பத்து சீன் வைக்கணும். தோசைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இல்லை இப்போ நான் துப்பாக்கியில் சுடலாமா இல்லை கத்தியில் வெட்டலாமா, துப்பாக்கியில் சுட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும், கத்தியில் சுட்டதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்ஸே ரைட்டிங்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன். இப்படியான இன்ட்ராக்டிவ் சீரீஸில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பேண்டர் ஸ்நாச் அப்படின்னு ஒரு படம் வந்தது. நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த படத்தை
இருபது நிமிஷத்துலேயும் முடிச்சிட முடியும். அட் டைம்ஸ் ஒன்றரை மணி நேரம் வரைக்குமே அந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா சில ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு படம் முடிஞ்சிடும். அந்த சீரீஸில் இப்போ பேண்டர் ஸ்னாச் வந்து அப்புறம் பியர் கிரில்ஸ்னு ஒருத்தர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மோடியை அக்ஷய்குமாரை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு எல்லாத்தையும் காட்டுக்களை கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுவாப்பில் அவரை வச்சு ஒரு இன்ட்ராக்டிவ் சீரீஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஆரை வந்து நீந்தி கடக்கலாமா இல்லை நீந்தி கடக்காமல் நான் மேலே ஒரு கயிறு கட்டி அந்த கயிறுல போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ பியர் கிரில்ஸ் வச்சு ஏற்கனவே அந்த ரெண்டு போர்ஷனும் எடுத்திருப்பாங்க ஆற்றுல நீந்தரையும் சரி. அதே மாதிரி இப்போது அண்டர்டேக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், டபிள்யூடபிள்யூல ரொம்ப வருஷமாக சண்டை போட்டே இருப்பார், அவருக்கு ஏழு உயிர் இருக்கா, அவர் மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாரான்லாம், அவரை வச்சு ஒரு இன்ட்ராக்டிவ் சீரிஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. கோஃபி கிங்ஸ்டன் மாதிரியான ஒரு மூணு சின்ன டபிள்யூடபிள்யூ பிளேயர்ஸ் அவங்க வந்து இவரோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வரப்போ இவர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை திருட ட்ரை பண்ணுறாங்க. திருட முடியுதா அந்த மேஜிக்கல் வீடியோ என்ன நடக்குது அப்படிங்கிறது. இன்ட்ராக்டிவ் சீரீஸ் அப்படிங்கன்னா இந்த பேண்டர் ஸ்னாச்சும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ பேண்டர் ஸ்னாச், அதுக்கப்புறம் பியர் கிரில்ஸ், அப்புறம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த அண்டர்டேக்கரோட எஸ்கேப் தி டேக்கர் அப்படிங்கிற எஸ்கேப் தி அண்டர்டேக்கர் அப்படிங்கிற இன்ட்ராக்டிவ் சீரீஸ். ஸோ சினிமாவில் இந்த மாதிரியான புது ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் சினிமா வாழ வைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற இந்த இன்ட்ராக்டிவ் சீரீஸ் இந்த மூன்று படங்களையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நம்ம பார்க்குறது ஒரு படமா இல்லை நாம் சொல்கிறது அந்த படம் செய்யுதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாலும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். சரி, ஷோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு புத்தகம். இந்த வாரம் என்ன புத்தகத்தை நீங்கள் பரிந்துரைக்கப் போகிறீர்கள்? ஆமாம், இப்போ இந்த வாரம் என்ன புத்தகம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக சிறை குறிப்புகள் அப்படிங்கிறது எப்பயுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். குறிப்பாக அரசியல் கைதிகளாக வந்து ஜெயிலுக்கு போகக்கூடியவங்க பல விஷயங்களை வந்து சிறையில் இருக்கிறப்ப எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு புத்தகமாக வரும்பொழுது பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியிருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா பகத்சிங், பகத்சிங் தன்னுடைய அப்பாவுக்கு நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிறது ஒரு புத்தகமாக எழுதினார். அது அவர் மரணமடைந்ததற்கு பிறகு புத்தகமாக வந்தது. நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய புத்தகங்கள் இந்த மாதிரி சிறை குறிப்புகளாக இருந்து வந்திருக்குது. இப்போ வந்து இந்த பீமா கோரேகன் வழக்கில் சிறைப்பட்டு உள்ளக்கூடிய வரவரராவ், அவர் சிறைப்பட்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கூட வந்திருக்கு. நம்ம ஆனந்த விகடன் கூட அதுக்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதுகள் கூட தந்திருக்கோம். உலகளவில் வந்து அப்படி நிறைய அரசியல் புத்தகங்களை சொல்லலாம். தமிழில் வந்து என்னென்னா, வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்னென்னா, சிறையில் துளிர்த்த சிந்தனை அரும்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடியாக இருந்த பாலதண்டாயுதம் அவர் எழுதிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் வந்து நீண்ட காலம் வந்து சிறையில் இருக்கார். பாலதண்டாயுதம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்து அரசியல் மையப்பட்ட ஒரு தோழர். அதுக்கப்புறமேல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஈடுபாடு கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார். அப்புறமேல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தப்போ வந்து சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நேரு அரசாங்கமே அவர் வந்து உள்ளதுக்கு போகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்படுகிறது. நிறைய சதி வழக்குகள், பொய் வழக்குகள் போட்டு வந்து கம்யூனிஸ்ட்காரங்களை உள்ள தூக்கி போகிறப்ப பாலதண்டாயுதம் நீண்ட காலமாக சிறையில் இருக்கார். பிறகு வந்து வெளியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டங்களில் தொடர்ச்சியாக இருக்கிறப்ப அதுக்கு பிறகு என்னென்னா, ஒரு விமான விபத்தில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு 1972 அந்த பீரியடில். அவர் இறந்ததுக்கு பிறகு என்னென்னா, வந்து அவர் வந்து ஒரு பெட்டி வந்து வீட்டில் கொண்டு வச்சுருந்துருக்காரு. அவர் இறந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகள் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறப்ப உள்ளே வந்து அவர் சிறையில் எழுதிய குறிப்புகள், கடிதங்கள் எல்லாமே இருந்திருக்குது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. அதுதான் இந்த புத்தகம். இப்போ வந்து இந்த புத்தகம் என்னென்னா, 62 அந்த பீரியடில் வந்து என்ன மாதிரியான இந்திய சமூக சூழல் இருந்தது, சிறையினுடைய நிலைமை எப்படியானதாக இருந்தது, சிறை கைதிகளுடைய வாழ்க்கை எப்படியானதாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி பதிவு பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். ஏன்னா இன்றைக்கி வந்து சிறை கைதிகள் அப்படிங்கிறதும் அல்லது சிறையினுடைய அமைப்புங்கிறதும் வேறு மாதிரி நகர்ந்து போயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு சிறையில் வந்து ஒரு கழிவறையில் இருந்து ஆரம்பித்து என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இவர் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருக்கு முதல் முதல்ல வந்து ஒரு ரேடியோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த ரேடியோ கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தனிமையில் வந்து யாரோடையுமே பேச முடியாமல் வெறுமனே புத்தகங்களையும் நாளிதழ்களையும் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரேடியோ வந்து கிடைக்கிறப்ப அதில் என்னவெல்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவர் கேட்டு வந்து மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அதில் இசையை கேட்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு கம்பன் விழா நடக்குது, அதில் இவர் கட்சியை சேர்ந்த ஜீவாவை பேசுகிறாரு. அதை நேரடியாக கேட்குறப்ப வந்து அவ்வளோ காலம் பிரிந்த ஜீவாவில் ஒரு நேரடியாக உரையாடுவதற்கு போல ஒரு உணர்வு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் நேரு அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய புத்தகங்கள் படிக்கிறார், வாசிக்கிறார். அதை பற்றிய குறிப்புகளுமே நிறையா எழுதுகிறார். ஏன்னா வந்து பொதுவாக சிறைப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்கும், குறிப்பாக வந்து அரசியல் உணர்வுள்ளவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறனால பாலதண்டாயுதம் நிறைய புத்தகங்களை படித்து அது தொடர்பான நிறைய குறிப்புகளை எழுதி வைக்கிறாரு. அவருமே வந்து ஒரு மூன்று விதமான விஷயங்கள் பற்றி வந்து புத்தகம் எழுதணும். ஒன்று வந்து தேசிய போராட்டத்தை பற்றி, ஒன்று இன்னொன்று வந்து திராவிட நாகரிகம், மூணாவது வந்து தமிழ்நாடு பொருளாதாரம்.
இதை பற்றி வந்து புத்தகங்கள் மூன்று புத்தகங்கள் போடணுங்கிற ஒரு திட்டமிட்டு அதுக்கான குறிப்புகளையும் எழுதி வைக்கிறார். ஆனால் அந்த மூணு புத்தகத்தை அவரால் எழுத முடியலை. இருந்தாலும் அதுக்காக நிறைய புத்தகங்கள் அவர் வாசிக்கிறாரு. அது குறித்து தன்னுடைய விமர்சன கருத்துக்களையுமே முன்வைக்கிறாரு. இதுக்கடையில் வந்து தன்னை சந்திக்க வந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், அதுக்கப்புறம் வந்து அவருடைய மனைவி, ஒரு முதல் வந்து ஒரு ஆங்கில இந்திய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இரண்டாவதாக ஒரு தோழருடைய உறவினரையும் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து சந்திக்கிறப்ப அப்போ அவங்க வீட்டோடைய நிலைமை, பொருளாதார நிலைமைகள், காமராஜர்லேருந்து ஆரம்பித்து பல அரசியல் தலைவர்களை பற்றிய குறிப்புகளையும் இதில் எழுதியிருக்கார். வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்றைய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முன்னோடி, ஒரு சிறைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு குறிப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஒரு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு, ஏன்னா வரலாற்றில் வந்து நிறைய தருணங்களை நம்ம தவறப்பட்டுருவோம், சில தருணங்கள் வந்து பதிவாகவே ஆகாது, ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம இழந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை திரும்பி பெறவே முடியாது அப்படிங்கிறப்ப 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாலதண்டாயுதீபுக்கு அவருடைய கருத்துக்களை வந்து மீண்டும் பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த தலைமுறையின் மூலம் கிடைத்திருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் வந்து கண்டிப்பாக வரலாற்றையும் புரட்சிகர இயக்கத்தினுடைய செயல்பாடுகளையும் தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் சிறையில் துளித்த சிந்தனை அரும்புகள். கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலைகளைக்கு அமைப்பான தமிழ்நாடு கலைகளைக்கு பெருமன்றத்துடைய வெளியீடாக வந்திருக்கிறது. பாப்பா ரமணி அப்படிங்கிறவங்க அதை வந்து தொகுத்து இது புத்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், கண்டிப்பாக படிப்போம். முந்தானது சும்மா இல்லாமல் எரிமலை எடப்பாடி அப்படின்னு நீங்கள் டைட்டில் வச்சுட்டீங்க. அப்படியே கும்பலாக வந்து என்ன எடப்பாடி எரிமலையா, பால் பொங்கும், பச்சைத்தனை எப்படி பொங்குங்கிற அளவுக்கு கமெண்ட்ஸில் குமிஞ்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஏட் ஏகாம்பரம் எரிமலைன்னு அந்த விவேக் கேரக்டருக்காக வச்ச ஒரு இது தான், ரைமிங்காக இருக்கேன்னு வச்சதே தவிர எடப்பாடி என்றுமே எரிமலை அப்படின்லாம் சொல்லணும்னு அவருக்கே விருப்பம் இருக்காது. சரி, ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கட்டாயத்தின் பேரில் எடப்பாடி சிக்கப்பட்டிருக்காரா, ஏன்னா சிக்க வைக்கப்பட்டிருக்காரா? ஒரு பக்கம் அவரோட கோ எய்டான அசோசியேட்டை வந்து நாலா பக்கமும் செக் வைக்கிறாங்க, இளங்கோவனை. இளங்கோவன் செக் வைக்கிறலாம் பார்த்தா அடுத்து சம்பந்திக்காரர் தான் சிக்குவாரோன்னெலாம் பீதியாகுது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சசிகலா சார் நான் வந்துட்டேன் தவள ஆரம்பிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தவக்கடையை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, இப்போ ஏதாவது நான் லெட்டர் எழுதுறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலைஸ் எல்லாம் எடுத்து கூட்டியாந்து பழைய கட்டுரையெல்லாம் சோட்டு போட்டு பிசக்கி ஒரு கட்டுரை ஒன்று எழுதி தராப்புல. இன்னொரு பக்கம் எல்லா மினிஸ்டர்ஸ் மேலேயும் ரைடு அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. கட்சியை காப்பாற்றணும், பாஜகிட்டேருந்து கட்சியை காப்பாற்றணும், திமுக கூட டஃப் ஃபைட்டு தரணும், லோக்கல் எலெக்ஷனில் அடி வேறு பலத்த அடி, அதுக்கு எல்லோரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அதில் கொஞ்சம் காசு வேறு இழந்திருப்பாங்க. இந்த பமல்கே சம்பந்தம் படத்தில் கமல் அந்த ஒரு பசுமட்டு மேலேயோ காலமட்டையில் உட்கார வச்சுட்டு இத்தனை பண்ண சொன்னீங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் எடப்பாடி இருப்பாப்புல, என்ன தான் பண்ணுவார்? நிச்சயமாக என்னென்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இப்போ யாருக்குமே தெரியவே தெரியாது. ஏடிஎம்கே அவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். ஏடிஎம்கே பல பேர் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அதுவும் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தனாலே ஒரு 300-500 பேர் வரைக்குமே வருவாங்க. பௌர்ணமிக்கெல்லாம் அவளை மாற்றிடுவாங்க. ஆமாம், டக்குன்னு மாற்றுவாங்க. யாராவது ஒரு நாடி ஜோதிடரை வந்து எஸ் என்று ஆரம்பிப்பவர்கள்லாம் மினிஸ்டர் இருந்தால் வந்து உங்களுக்கு தான் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்துனா டக்குனு அவங்கள மாற்றுவாங்க. அடுத்த வாரம் ஒரு டீங்கிற இனிஷியல் உள்ளவங்கள்லாம் மினிஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு அவங்கள மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு அமைச்சராக வாய்ப்பு வழங்குறது ஜெயலலிதா தான். ஆமாம், ஏன்னா ஒரு அமைச்சரை தூக்கிட்டாங்க, இன்னொருத்தர் அமைச்சராக போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறனால. இன்னொன்று, யார் வேணால் அமைச்சராக முடியுங்கிறது அதிமுக தான் ப்ரூவ் பண்ணுச்சு. குறுநில மன்னர்களாம் திமுகவில் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. யார் வேணாலும் அமைச்சராகலாம், யார் வேணாலும் அமைச்சர் பதவியில் வந்து தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அதில் 10-11 ஆளாக இருந்தாரே தவிர அவர் யாருக்குமே தெரியாத நிலைமையாக இருந்தது. ஒரு பழைய ஃபோட்டோ கூட இருக்கும், ஒரு குரூப் ஃபோட்டோ ஜெயலலிதா எடுத்திருப்பாங்க, அதில் கடைசி வரிசையில் கடைசியான நின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா, அப்படி வந்து வட்டம் போட்டு தான் காட்டணும், இவர் தான் வட்டம் விட்டு காட்டப்பட்டுள்ள இடம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது ஓ பன்னீர்செல்வத்துடைய தர்ம யுத்தத்தின் காரணமாக கிடச்சி, கூவத்தூரில் நடந்த அந்த குதூகல கொண்டாட்டத்தின் விளைவாக இந்த தவழ்ந்து வந்து அவர் வந்து அந்த இதை வாங்கினார். அதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மனிதர் எந்த அளவுக்கு வந்து ஒரு தவள முடியும் சாணக்கியர், தவள முடியும்னு ப்ரூவ் பண்ணார். ஆமாம், தவள முடியுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு தலைமை பொறுப்பை எப்படி தக்க வச்சுக்குவார், எந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாணக்கியர், எத்தனை குழிகளை வராலும் வந்து திறமையாக தோண்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டினார். ஏன்னா யார் வந்து அவரை வந்து முதல்வர் ஆக்கினாங்களோ அவங்களுக்குமே வந்து ஆப்பு வச்சார். அதுக்கப்புறமேல ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள இழுத்துல வந்து அவருக்கும் சேர்த்து ஆப்பு வச்சார். அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து அதுக்கு முன்னால் இப்படி ஒரு கேரக்டர் இப்படியான ஒரு தகுதியோட திறமையோடு இருப்பார் அப்படிங்கிறது யாருமே அதிமுகவில் யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பொதுவாகவே வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவுடைய முன்னணி தலைவருடைய மனநிலையை பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு அவங்களுக்கு ஒரு விடுதலை மனோபாவம் வந்துருச்சு. என்னென்னா வந்து
ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களால எதுவுமே வந்து ஃப்ரீயாக பேச முடியாது, கருத்து தெரிவிக்க முடியாது அப்படின்னு இருந்தப்போ வந்து ஜெயலலிதா இல்லைங்கிறப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், யாரையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாருமே நாங்கள் தான் தலைவர் அப்படிங்கிற நினச்சிட்டு வந்து அப்போ தான் அந்த செல்லூர் ராஜாவில் தர்மாக்கோள்லேருந்து ஆரம்பித்து திண்டுக்கல் சீனிவாசன் காமெடிகள் வரைக்கும் பல காமெடிகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பித்தது. அப்படி ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமினால் இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா வந்து அவரும் ஒன்றும் ஒரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது அப்படிங்கிறப்ப அந்தளவுக்கு ஒரு சர்வதிகாரி வந்து அவரால் மாற முடியலை. இருந்தாலும் தன்னுடைய பதவியை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தார். நான்காண்டுகள் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு 4 ஆண்டுகள் ஸ்டாலினுமே 6 மாதத்தில் கலையும் 6 மாதத்தில் கலையும் அப்படின்னு சொன்னாலுமே கூட கலையாமல் 4 ஆண்டுகள் வந்து அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவரும் ஆயிட்டார். இப்போ வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா சசிகலா வெளியில் வந்துட்டு நான் வந்து அரசியல் விட்டு விலக போகிறேன், ஆன்மீக வழிக்கு போக போகிறேன், அம்மாக்கிட்ட தியானம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான நிம்மதியோட எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனால் மறுபடியும் வந்து இவங்க வந்து தேர்தலில் தோற்று விட்டார்கள்ங்கிறப்ப பார்த்தீங்களா நான் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கிறனால தான் நான் ஒதுங்கியிருந்தேன், ஆனால் அவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்க, அக்காவோட கட்சி இப்படி தோக்கடிக்கலாமா, அவங்க கட்சியை வந்து பயங்கரமாக தோற்றுருக்காங்க அமமுகவை பொறுத்த வரைக்கும், இவங்களாவது ஏதோ ஒரு சில இடங்களில் வந்திருக்காங்க அவங்க வரவே இல்லை. இருந்தாலுமே வந்து சசிகலா வந்து களத்தில் குதிக்கிறார்கள், இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சசிகலா நினைக்கிறப்ப அது ஒரு பெரிய சிக்கலாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் எப்போ வேணாலும் காலவாரி விடலாம் அப்படிங்கிற நிலைமைகள் இருக்கிறனால ஓபிஎஸ் நிலைமையுமே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் அவர் தனியாகவே வந்து அறிக்கைகள் கடிதங்கள் எழுதுறாரு, ஜெயலலிதாவோட சிலையை வந்து பராமரிக்கணும்னு சொல்லி ஒன்று எழுதினார், பராமரிக்கப்படும் அப்படின்னு சொன்னே ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. ஆக இவங்க அகவலைப்படி வந்து உயர்த்தணும் டெய்லி பார்த்தோம்னா ஓபிஐ இவர் இபிஎஸ் கூட ரொம்ப ஆக்டிவாக காட்டிக்கிறவராக வந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்காருங்கிறப்ப எப்போ வேணாலும் அவர் வந்து இந்த அணி வந்து மாறுவதற்கு தயாராக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சுற்றி சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் மேலே தான் ரெய்டுகள் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யார் மாட்டினாலுமே அவங்க வந்து எடப்பாடியோட சேர்ந்து மாட்டுவாங்கிற மாதிரி நிலைமைகள் தான் இருக்குது. அது விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, வேலுமணியாக இருந்தாலும் சரி, அடுத்த அஸ்திரம் அப்படிங்கிறது எடப்பாடியை நோக்கி தான் வந்து பாயும் அப்படிங்கிற அளவுக்கான ரெய்டுகள் நிறைய நடக்குது. குறிப்பாக வந்து அந்த குடநாடு கொலைக்கல்லை வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வழக்காக இருக்குது. அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தை விட இது மேலே தான் வந்து அதிகமான கவனத்தை வந்து திமுக அரசு வந்து குவிக்குது அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. மத்திய அரசிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னாலுமே கூட ஆட்சியில் இல்லாதப்ப மத்திய அரசு எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து உதவுவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல்லையுமே வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து தோற்று போயிட்டாங்க, படுதோல்வி தான் அடைஞ்சிருக்காங்கிறப்ப பிஜேபிக்கு வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமினாலும் எந்தவித பிரயோஜனமே கிடையாது. இதுக்கப்புறமே சீட் ஷேரிங் மற்ற விஷயங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இன்னொன்று அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரல, பெரிய அளவில் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. சரி அண்ணாமலை கொண்டு வந்துட்ட பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வர்றாருன்னு பார்த்தா அவர் நாலொரு உலரால் பொழுதொரு இது புரளி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி அங்கேயுமே பெரிய அளவு ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறப்ப பிஜேபிட்ட போய் வந்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை வைத்தாலுமே வந்து அதை நிறைவேற்றக்கூடிய சூழலில் பிஜேபி இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் தொடர்ச்சியாக இந்த பக்கம் ரெய்டுகள், அந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம் எப்போ வேண்டுமானாலும் தாவலாம் என்கிற ஒரு ஊசலாட்டம், சசிகலாவுடைய வருகை, இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து இந்த எம்ஜிஆர் அதிமுகவுடைய பொன் விழாவுக்கு அடுத்து இன்னமும் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் பல அதிரடிகள் வந்து அரங்கேறப் போகுதுங்கிறப்ப இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிப்பார், இல்லை மறுபடியும் முதல்ல வந்து ரைட் சைடு வந்து அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வந்து காலில் விழுந்தா, இனிமேல் வந்து லெஃப்ட் சைடு வந்து தவழ்ந்து தவழ்ந்து சினிமா காலில் வந்து விழப்போறா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. எனக்கானால் அவர் வந்து இந்த பிரச்சனைலாம் சமாளிப்பாரா அப்படின்னா கட்டாயமாக சமாளிக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கு திறன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போது திமுக வர்சஸ் அதிமுக சண்டையில் ஸ்டாலினால் இந்த ஆட்சியை கலைக்க முடியல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு திமுக கவர்னர் போய் மனு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு தருந்தாங்க. ஒரு பக்கம் மத்திய அரசான பாஜக கூட அவ்வளோ ஒரு எம்ஓயூவில் இருக்கிறப்போ திமுகன்னு இல்லை, யார் நினைச்சாலும் ஒரு ஆட்சியெல்லாம் கலைக்கவே முடியாது. ஸோ இப்பயும் பாஜக கூட தான் இருக்காங்கிறனால ஒன்று ஒட்டுமொத்தமாக அதிமுக அப்படிங்கிறத அமித்ஷா திமுகவை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நடக்காமல் இருக்கணும்னா சசிகலா உள்ளே வந்து அவங்க ஏதாவது கேம் பிளான் ஆடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் அமித்ஷா திமுகவையும் சமாளிக்கணும், இதே மாதிரி சசிகலாவையும் சமாளிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் மோத விட்டால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா யோசித்து இந்த ஆர்னிகாண்ட படத்தில் வரும்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சம்பத்தை பிச்சு விடுறது அந்த மாதிரி ஏதாவது எடப்பாடி பண்ணால் தான் தப்பிக்க முடியும். பார்ப்போம். பஃபலோ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எரும மாட்டுக்கெல்லாம் என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சவர் அதிமுக என்ன தேவைன்னு யோசிக்க மாட்டாரா? ஏதாவது நல்லதாக யோசிப்பார். நிகழ்ச்சியுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் சேதி. இன்றைக்கு வந்து ஒரு உலகத்தின் புகழ்பெற்ற ஒரு ஓவிய கலைஞர் பிக்காசோவுடைய பிறந்தநாள். கியூபிசம் என்கிற ஓவிய கலையினுடைய ஒரு புதிய பரிமாணத்தை ஆரம்பித்து வைத்தவர்களில் ஒருத்தர். நிறைய வந்து உலக புகழ்பெற்ற ஓவியங்களை வரைந்தவர். பொதுவாக வந்து ஓவியம் அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து சில பேருடைய பெயர்கள் தான் வந்து தெரியும். மைக்கேல் ஆஞ்சலோ, லியானோ டாவின்சி,
பிகாசோ வான்கோ இந்த மாதிரியான ஒரு சில பேர் தான் தெரியும். பிகாசோட ஓவியத்தை பற்றி விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய அளவு கலை அறிவெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞர், ஒரு ஓவியர் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு தான் தெரியுமா பிகாசோ பற்றி? ஆக்சுவலி பிகாசோ பற்றி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் 18th century அந்த எண்ட் ஆஃப் 18th century வந்திருந்தாலும், ஆனால் நீங்களே தன்னடக்கத்தோட பெருசாக எதுவும் தெரியாதுன்னு சொன்னாலும் அதுக்கு மேலே நான் பிகாசோ பற்றி பேச தெரியாதுங்கிறது எவ்வளோ தான் சொல்லி பேசுறீங்க. ஓகே சரி, பிகாசோ முக்கியமான கலைஞர் தான். ஓவியத்தின் மீது ஆர்வம் கொண்ட அத்தனை பேரும் நினைவு கூறுவார்கள், நாமும் நினைவு கூறுவோம். இதை தாண்டி வந்து நம்ம உள்ளூர் பிரபலம் ஒருத்தரோட பிறந்த நாள் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடகி அவங்களோட பிறந்த நாள். விஜய் ஆண்டனியோட ஒரு தானா அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு படம் வரும், இங்கிலீஷ் டைட்டில் தான், தமிழ் பேர் மாற்றணுங்கிறதுக்காக மாறின ஒரு படத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ் கேரியர்னாலும். பயங்கரமாக ஹிட் ஆனது வந்து விஜய் படமான வேட்டைக்காரன்ல தான், தட் ஏன் உச்சி மண்டல சுருங்குது பாட்டில் அவங்க தான் பாடியிருப்பாங்க. அதுக்கு பிறகு கடலில் வந்து ரகுமானுக்காக அந்த நெஞ்சுக்குள்ளே உங்க முடிஞ்சிட வச்சேன் அந்த பாட்டில் தான் வந்து திஸ் யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு பயங்கர ரீச் ஆன ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் ரஹ்மான் பாட்டு எப்பயுமே 80s kids 70s kids பிடிக்காது ராஜா ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கான ஃபேன் பேஸையும் டச் பண்ணி உள்ள ஊடுருவி போனது வந்து மெட்ராஸ் படத்தோட அந்த பாடல் அந்த நீ நான் நாம் வாழவே லிரிக்காவும் சரி வோக்கலாகவும் சரி ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு பாடல். அதற்கு பிறகு நிறைய நல்ல பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போது மரியான் படத்தில் எடுத்துக்கிட்டால் எங்கே போன ராசா அப்படின்னு ஒரு பாடல் வரும். இப்போ செக்கச்சிவந்தவானம் படத்தில் வந்து பூமி பூமின்னு ஒரு பாட்டு இருக்கும்னு. எல்லா படத்துலையுமே சக்தி ஸ்ரீ கோபாலன் வாய்ஸுங்கிறது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களுக்கு இன்று எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த மனதை தொட்ட பாடல் அப்படி ஏதேனும் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும். அதே மாதிரி பர்த்டேதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டேலேருந்து சொல்கிறோம். நன்றி. பாரம்பரிய சுவையில் வகை வகையாய் பல வத்தல்கள் மற்றும் மறுமறு வடகங்கள் வாங்க எப்போதும் பெஸ்ட் மஹாத்ரி தான். கால் 8939839814.